தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு தேவாலயங்களில் நள்ளிரவில் கூடிய மக்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்தும் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கியும் மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. விழாவில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகள், பங்கு பேரவையினர் மற்றும் ஆயிரக்கணக்கானோர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித சவேரியார் பேராலயத்தில் கிறிஸ்து பிறப்பு சிறப்பு திருப்பலியுடன் நடைபெற்றது. மேலும் பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலிகள் பிரார்த்தனைகளில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபட்டனர். தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பனிமய மாத ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். என்ஸ்டோன், மாதா கோவில் தெரு, குருஸ்புரம், ஜார்ஜ் தெரு என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களது தனித்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் விதவிதமான வடிவங்களில் கிறிஸ்துமஸ் குடில்கள் அமைத்து கிறிஸ்து பிறப்பை வரவேற்கும் பாடல்களை ஒலிக்க செய்தனர். கோவில்பட்டியில் உள்ள புனித சுசையப்பர் திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நள்ளிரவில் நடைபெற்றது. இந்த சிறப்பு திருப்பலிக்கு முன்னதாக தமிழரின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் குடும்ப ஆரத்தை எடுத்து பாதிரியார்களை பொதுமக்கள் வரவேற்றனர். நள்ளிரவு திருப்பலியை காண கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் வந்திருந்து கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடினர். காரைக்குடி புனித சகாய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நள்ளிரவு திருப்பலியுடன் கொண்டாடப்பட்டது. காரைக்குடி சக்காலை புனித சகாய மாத ஆலயத்தில் சுமார் 1000 மேற்பட்டோர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் விழா திருப்பலியை காரைக்குடி சக்கரை பங்கு தந்தை எட்வின் ராயன் நிறைவேற்றினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் உள்ள தேவாலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு குடில்கள் அமைத்து அதில் குழந்தை இயேசுவை வைத்து அனைவரும் சந்தோஷமாக பாடி உற்சாகமாக கிறிஸ்துமஸ் கொண்டாடினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி விருத்தாசலத்தில் உள்ள தூய பாத்திமா அன்னை ஆலயத்தில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து குழந்தை இயேசு சொரூபம் ஊர்வலமாக கொண்டு சென்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலில் வைத்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. அதன் பிறகு குடிலில் வைக்கப்பட்ட குழந்தை இயேசுவை கிறிஸ்தவர்கள் தொட்டு வணங்கி சென்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். விழாவினையொட்டி குழந்தை இயேசு உருவ பொம்மையை குடிலில் வைத்து ஆராதனை செய்யப்பட்டு அருள் தந்தையர்கள் சிறப்பு திருப்பலியை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தனர். திருத்தணி சித்தூர் சாலையில் உள்ள தணிகைய மாதா தேவாலயம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசு பிறப்பை பிரதிபலிக்கும் வகையில் குடில் அமைக்கப்பட்டு இருந்தது.
இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.